ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிர்தன் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் ரொம்பவே குறைவான நேரத்தில் குறைவான பொருளோட எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கிற தண்ணியில் தான் நான் கீரையும் வேக வைக்க போகிறேன். அதனால் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பை விட எக்ஸ்ட்ரா தண்ணி மேலே இருக்கு. இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம கீரை வெந்துட்டு போகணும். பருப்பும் நல்லா குழஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வானலில் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துருக்கனால நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணியோட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷத்துல கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு கடைஞ்சி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிருச்சு. கீரையும் நல்லா ஆல்ரெடி வெந்துருச்சு. இதுவே போதுமான அளவு. இப்போ நம்ம இது கீரைக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நீங்கள் 4 வரமிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நீங்கள் வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். நல்லா வரமிளகாய் கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்பும் கீரையும் வேக வச்சு வச்சுருக்கிறதுல இதையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.